பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுனால விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போன ஒரு சில சீரியல் எண்டிங்க்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது எந்தெந்த சீரியல் அண்ட் பிக் பாஸ் செவனுக்குள்ள யார் யார் உள்ள போறாங்க அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரியாலிட்டி ஷோனா அது பிக் பாஸ் தான். 6 சீசன்கள் தொடர்ந்து இப்போ 7வது சீசன் அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது. வர அக்டோபர் மாதம் அதை டெலிகாஸ்ட் பண்ணுற ஐடியாவில் அந்த சேனல் இருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி அதற்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆகி பயங்கர வரவேற்பு பெற்றிருக்கு. எப்பயுமே பிக் பாஸ் டெலிகாஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த அட்டென்ஷனையும் அந்த சீசன் எடுத்துக்கும். அதே நேரம் அது ஒன் ஹவர் ஷோ அப்படிங்கிறதுனால ரெண்டு சீரியல் டைமிங் மாறும். அப்படி இல்லைன்னா அந்த நேரம் வரக்கூடிய நேரத்தில் இருக்க ஒட்டுமொத்த சீரியல்களை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுருவாங்க. அந்த வகையில் இந்த சீசன் அதாவது 7வது சீசன் பிக் பாஸ் வர அக்டோபர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால அது டெலிகாஸ்ட் ஆகிற டைமில் இருக்க ரெண்டு சீரியல்கள் ட்ராப் ஆக போகுதாமா. அதில் ஒன்று தான் காற்றுக்கு என்ன வேலி. இந்த சீரியல் வந்த புதுசில் ரொம்பவே சூப்பராக போணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில சேஞ்சஸ்னால அப்படியே கொஞ்சம் டல் ஆகிருச்சு. அண்ட் அந்த ஒரு சீரியல் இப்போ பிக் பாஸ்னால தூக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதை தொடர்ந்து கண்ணே கலைமானே சீரியலையும் கூடிய சீக்கிரத்தில் சுபம் போட போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த சீரியலும் இப்போ ஓரளவு கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் அதையுமே முடிச்சு விட்றலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இப்போ அந்த டீம் இருக்காங்க. இது ரெண்டை தாண்டி இன்னொரு முக்கியமான சீரியல் நல்லா போய்கிட்டு இருக்க சீரியலுமே எண்டிங்க்கு வரப்போகுது. அதுதான் பாண்டியன் ஸ்டோர்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இப்போ இறுதி கட்டத்தை எட்டியாச்சு. பாண்டியன் நிலம் கட்டிட்டாங்க அண்ட் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் சுபம் போட போகிறாங்க. அதனால் அந்த சீரியல் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் அந்த சீசனை வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி சீரியலுக்குள்ளே ஒரு சில கலவரங்கள் போய்கிட்டு இருக்கு. அதாவது குமரன் அவர்களும் சரி சுஜிதா அவர்களும் சரி சீரியலை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் ஆகட்டும், அதே நேரம் பிக் பாஸும் முடியட்டும், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்க்ரீஸ் ஆனால் அப்படியே ஒரு வெள்ளித்திரைக்கு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் கூட இருக்கலாம். ஆனால் எது என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும். அதே நேரம் இன்னும் ஒரு சில பேர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக அடிபடுது. அவர் தான் வந்து மாக்காப்பா. போன சீசனே வந்திருக்கணும், அந்த சீசனில் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால மாக்காப்பா அவர்களால் கலந்துக்க முடியலை. ஆனால் இந்த சீசன் கன்ஃபார்மாக அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. அதே நேரம் டிஜே பிளாக் சமீப காலமாக அவர் விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகி வந்துகிட்டு இருக்காரு. அதுவும் பூஜா மேட்ருக்கு அப்புறம் வேர்ல்டு வைடு அவர் ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த சீசனில் அவர் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் இதற்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்த விஜய் பாவனா இருக்காங்க இல்லையா, அவங்களுமே உள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த சீசனில் ஆளுங்க எல்லாமே ஃபயராக இருக்காங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.